பல்லடத்தில் விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3.5 கிலோ கஞ்சா பறிமுதல். கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வடமாநில இளைஞர் கைது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே செட்டிப்பாளையம் சாலையில் உள்ள அரசு போக்குவரத்து கழக பணிமனை அருகே கஞ்சா விற்பனை நடப்பதாக இன்று காலை பல்லடம் காவல்துறைக்கு இரகசிய தகவல் கிடைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து காவல் துணை ஆய்வாளர் இசக்கி தலைமையிலான காவல்துறையினர் அங்கு சென்றபோது கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டிருந்த வடமாநில இளைஞரை சுற்றி வளைத்து விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3.5 கிலோ கஞ்சாவை போலீசார் பறிமுதல் செய்தனர். விற்பனைக்காக வைக்கப்பட்டிருந்த 3 கிலோ கஞ்சா மற்றும் இருசக்கர வாகனத்தை போலீசார் பறிமுதல் செய்தனர். கைது செய்யப்பட்ட வடமாநில இளைஞரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டபோது ஒடிசா மாநிலத்தைச் சேர்ந்த தசரத் நாயக் என்பதும், முத்தாண்டிபாளையத்தில் தங்கி சுல்தான்பேட்டையில் உள்ள ஒரு தனியார் மில்லில் பணியாற்றி வருவதும், பகுதி நேர வேலையாக வடமாநிலங்களில் இருந்து கஞ்சாவை கொண்டு வந்து பல்லடம் பகுதிகளில் விற்பனை செய்து வருவதும் தெரியவந்தது. அவர் மீது பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.